ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மஷா சேனல். இன்றைக்கி நம்ம பட்டாசு கடைக்கு தாங்க போகிறோம், அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு பட்டாசுன்னா ரொம்ப பிடிக்கும், அது மேலே ஒரு பெரிய மோகமே இருக்குது. ஸோ இப்போ என் பசங்களுக்கும் அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம்தான் நான் பசங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போவோம். என் ஹஸ்பண்ட் கூட நான் போகிறதுக்கான மெயின் ரீசனும் ரொம்ப அதிகமாக வாங்கிடக்கூடாது அவர், ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அதில் எவ்வளோ அமௌண்ட்னாலும் போடுவார். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம்தான் நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 10,000 கிட்டே வாங்கியிருந்தார். அப்போவே எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஏன்னா நாங்கள் பிஃபோர் மேரேஜ் வந்து நாங்கள் கிராக்கர்ஸ் அவ்வளோவா வாங்கினது கிடையாது, ஏன்னா எனக்கும் என் தம்பிக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் அதை காசை கறியாக்க வேண்டாம் அப்படின்னு அதில் நாங்கள் போட மாட்டோம். பட் இவருக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு, ஏன்னா அதுலேருந்து அவர் முழுவதும் எங்களால் கூப்பிட்டு வர முடியாது வெளியில், அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட போய் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கூட போகிறோம். அவர் வாங்குறதுக்கு இப்போ நாங்கள் வாங்குறது கம்மியாக தெரியும், பட் ஆனால் பார்க்குற உங்களுக்கு இதுவே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் அங்கே போவோம், ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமாக வாங்கினாலும் கம்மியாக நமக்கு அமௌண்ட் ஆகிற மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என் பசங்க கேட்டாங்கன்னு ஒரு 600-800 ருபீஸ்க்கு என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் போய் வாங்கினாங்க, ஒரு சின்ன கவரில் தான் கிடச்சிது. பட் இந்த காக் ஷாப்பில் மட்டும்தான் நாங்கள் போனாலே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்டைப்பெட்டி அளவுக்கு ஃபுல்லாகவே என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், எங்களுக்கான பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே என்னால் வாங்க முடிஞ்சுது. ஸோ நாங்கள் இதுக்காக தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி பசங்க எல்லாம் அலோட் இல்லையாமே, பட்டாசுலாம் வெடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ட்ராலி மாதிரி வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் தான் இது, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. என்ட்ரன்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பட்டாசு ரோலு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நான் தான் சொன்னேனே, எஸ்டர்டேவே என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்ததில் துப்பாக்கி ரோல்லாம் வாங்கிட்டாங்க, அதனால் அங்கெல்லாம் நாங்கள் போகலை. ஸோ பேசிக் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு என் பசங்க ரெண்டு பேர் ப்ளஸ் வந்து என் ஹஸ்பண்டோட அக்கா பையன், ஸோ இவங்களோட கான்செப்ட் வச்சுக்கிட்டு கிட்ஸும் பெரியவங்களும் கொஞ்சம் இதை தான் விரும்புகிறாங்க. என்னோட மாமா தென் வந்து கொஞ்சம் பெரியவங்க எங்கள் அத்தை தென் எங்கள் அப்பா அம்மா அவங்களாம் இவ்வளோ தான் இதை தான் யூஸ் பண்ணுவாங்கன்றனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ கம்பி மத்தாப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து நான் இந்த கம்பி மத்தாப்பு இந்த புஸ்வானம் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன், கார்த்திகை தீபம் அந்த நியூ இயருக்கு குழந்தைங்களுக்கு தேவையானன்னு. ஸோ அதையும் கான்செப்டில் வச்சு கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், கம்பி மத்தாப்பு புஸ்வானம் அந்த தென் இந்த பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ மீதி வெடி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நைட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து தீபாவளியிலே முடிச்சுருவாங்க, அதுக்கப்புறம் பெருசாக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பசங்களுக்கு தேவையான எல்லாமே தான் பார்த்து பார்த்து வாங்கியிருப்போம். ஸோ அதையும் வந்து என் பையன்லாம் ரொம்ப ஆர்வமாக இது என்ன அது என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சின்னது எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிவிடுவோம், சின்ன கம்பி மத்தாப்பு, சின்ன புஷ்வானம் அதாவது ஃப்ளவர் பாட்டு அதெல்லாம் சின்னதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸு பெருசு நல்ல கலர் வர்றது ஸோ அந்த மாதிரியாக பார்த்து தான் எடுத்திருந்தோம். இந்த வருஷம்லாம் என் பையனுக்கு நல்லாவே வந்து பயம் தெளிஞ்சிருச்சிங்க.
ஸோ அதனால் அவன் பிடிச்சதாக எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பென்சிலில் சவுண்டு வர மாதிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கு சக்கரத்தில் சவுண்டு வர மாதிரி எல்லாமே வித் சவுண்டோட வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கும் ராக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். நாங்கள் ராக்கெட்டை வாங்கினதே கிடையாது, ஏன்னா ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் சுற்றி வீடுங்க இருக்கனால டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றனால ஒரு பயம், ஏன்னா குடிசை வீடுலாம் நிறையா இருக்குன்றனால ராக்கெட் நாங்கள் வாங்க மாட்டோம். அதே மாதிரி காக்கில் வந்து வெடியும் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். ஆக்சுவலாக ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வெடி எல்லாமே ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. சரம் எல்லாமே மேக்ஸிமம் 1000 வாழா வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க, அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா 5000 10000 வாழாலாம் கூட இருக்கும் நாங்கள் பார்க்கும்போது டிஸ்பிளேயில், பட் இந்த வாட்டி கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வெடி எதுவுமே காக்கில் வாங்க மாட்டோம், ஒன்லி ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் வாங்குவோம். அது ஏன்னா மார்னிங் கொஞ்ச நேரம் தான் வெடிக்குதுன்ற வெடிக்கிறதுக்குன்றனால கம்மியாக வாங்கிப்போம், ஒரு 1000 வாங்கிப்போம் அது மட்டும் நாங்கள். ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் இதை பேலன்ஸ் பண்ணி நைட்டு வெடி எல்லாமே இங்கே காக்கில் வாங்கிடுவோம். ஃபால்ஸ் பட்டாசை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க, பட் ஆனால் வருஷம் வருஷம் அவர் வேண்டான்றுவார், ஏன்னா ரெண்டு பக்கம் ஏதோ கயிறு கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால நான் ட்ரை பண்ணல. யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த பேராஷூட் வெடி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கடைசியில் அந்த பேராஷூட் எங்கே போகுதுன்றத பார்ப்போம். இந்த வாட்டி நாங்கள் வாங்கினதில் இந்த க்ரீன் கலர்லாம் ரொம்ப ஃப்ளாப்பி, ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஏன்னா கீழேயே வெடிச்சது ஒரு ரெண்டு இது, மற்றபடி மீதி கலர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த பட்டாசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேப்பர்ஸாக வரும் கலர் பேப்பர்ஸ், இதுலேயும் நாங்கள் ஒன்று எடுத்து வச்சுருப்போம். பசங்களுக்கு பர்த்டே வந்தாலும் நியூ இயர் கேக் கட் பண்ணும்போதோ நம்ம வீட்டில் வெடிக்கலாம், அந்தளவுக்கு பயப்படுத்துக்கு இல்லைன்றனால. ஸோ இது வந்து நான் ரெண்டு பீஸாக வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு டைம் வெடிச்சிட்டாலும் இன்னொன்று நியூ இயர்க்கோ அதுதான் யாராவது பர்த்டே வரும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என் பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ட்ராலி ஃபுல்லாக கரைச்சிட்டாங்க, ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பில்லிங் முடிஞ்சது, பில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நாங்கள் போட்டு வச்சுருவோம், ஏன்னா வந்து நான் வந்து பிஃபோர் டேவே சீக்கிரமாகவே நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன் 2 days முன்னாடியே. எதுக்காகனா நாங்கள் இருக்கிறது பெருங்குளத்தூர், பெருங்குளத்தூரில் என்னால் குரோம்பேட்டிலேருந்து பெருங்குளத்தூர் வர்றது வந்து தீபாவளிக்கு முன்னாடிலாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், ஊருக்கு போகிறவங்க எல்லோரும் அங்கே தான் பஸ் ஸ்டாப்பில் ஏறுவாங்க, அதனால் என்னால் போக முடியாதுன்றதுனால தான் நான் 2 days முன்னாடியே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாக நாங்கள் நல்லா பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இப்பையும் பாருங்கள் போகும்போது இட்ஸ் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு ரோடு, நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். 2 days முன்னாடியே இந்த பிரச்சனை, நான் முன்னாடி நாள் வாங்கியிருந்தேன்னா என்னால் நகரவே முடியாது, இதாவது அட்லீஸ்ட் 1 by 1 நகருது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அவ்வளோதாங்க, பட்டாசு ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், பாய்.